ஹலோ விவர்ஸ், நட்புனா என்னன்னு தெரியுமா? இந்த டைலாக் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். சூப்பர் ஸ்டார் நடித்த தளபதி படத்தோட டைலாக். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்பில் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம் அப்படின்னா வந்து 2009 வெளியான நாடோடிகள். ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி நாடோடிகள் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தையும் சமுத்திரக்கனி டைரக்ட் பண்ணியிருக்காரு. நாடோடிகள் 1 வந்த பிரதானமான கேரக்டர்ஸ் சசிகுமார், பரணி, நமோ நாராயணா, விஜய் வசந்த். இதில் விஜய் வசந்த் மட்டும் கிடையாது, இவங்களோட சேர்த்து அஞ்சலி அண்ட் அதுல்யா ரவி வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் பாலிட்டிக்ஸில் மாட்டிக்கிட்ட ஒரு யங்ஸ்டர் லவ்வில் ஜெயிச்சு சமுதாயத்தை திருத்தி சமுதாயத்தில் அவனால் என்ன ஒரு மாற்றம் வந்தது அப்படிங்கிறது தான் மிச்ச படத்தோட கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டே ஓவராலாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காமெடி அண்ட் ஃபன் எலமெண்ட்ஸ், ஆக்ஷன், சென்டிமெண்ட், லவ், சேஸ், அங்கங்கே ஸ்லோவான ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே, அது மட்டும் இல்லாமல் சோசியலிஸ்ட், கம்யூனிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட்னு ஒரு சில ட்விஸ்ட்டுகளோடு வந்திருக்கிற படம் தான் நாடோடிகள் 2. படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட முதல் பாசிட்டிவே மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரோட பிஜிஎம் அண்டு வந்து பகபக சாங் தான். சிவசம்போ சாங் அளவுக்கு இல்லைனாலும் படத்தோட ரேஸான ஸ்க்ரீன் ப்ளேக்கு வந்து அது வந்து உதவுது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து நிறைய சீன்ஸை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு இந்த பாட்டு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அடுத்த பாசிட்டிவ் அஞ்சலி. இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட இந்த படத்தில் வந்து ஒரு சில எஃபர்ட் போட்டு பெஸ்ட் ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் கேரக்டருக்கு அவ்வளோ ஆப்டாக வந்து செட் ஆகியிருந்தாங்க. இவங்களோட சேர்த்து அதுல்யா ரவி, அஞ்சலி மாதிரி இம்பேக்ட்ஃபுல் சீன்ஸ் இல்லைனாலும் இன்ட்ரோலுக்கு முன்னாடி செமி கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு சீன் வரும், அந்த இடத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் சசிகுமார், எப்பவும் போல் வில்லேஜ் ஸ்டைல் அண்ட் ஸ்மைலோட அந்த கரிஸ்மாவோட நடிச்சிருக்காரு. இவரோட சேர்ந்து பரணி அண்ட் நமோ நாராயணா. பரணியோட காமெடிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலனாலும் ஓகேவாக இருக்குது. இவரோட விடவே நமோ நாராயணனோட காமெடிஸ் வந்து சிரிக்க வைக்குது. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சமுத்திரக்கன்னியோட டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரிப்ட் தான். காஸ்ட் பேஸ்டு லவ், அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பாலிட்டிக்ஸோட சுச்சுவேஷனை மறைமுகமாக தாக்கியிருக்கிறது நல்லா இருந்தது. படத்தோட லாஸ்ட் அசெட் வந்து சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங். படத்தில் அங்கங்கே வர ரேசியான ஸ்க்ரீன் ப்ளேக்கு வந்து ஒத்துழைச்சது. அது மட்டும் இல்லாமல் சினிமோட்டோகிராஃபர் ஏகாம்பரத்தோட கேமரா ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டயர் அண்ட் வீல் அப்புறம் வந்து காலை தான் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துலையே வந்து ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கேமரா காமிச்சு அதை வந்து பரபரப்பாக காமிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள் ஃபைட் சீக்வன்ஸ் தான். என்னதான் சசிகுமார் வந்து அந்த கரிஷ்மாவோட சண்டை போட்டாலும் வந்துட்டுருக்க காரை வந்து மரத்தை பிடிங்கி அடிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகலை. பாடி அண்ட் மசில்ஸோடு இருக்கிற அர்னால்டு அண்ட் ராக் கூட இந்த மாதிரி சீன்ஸில் வந்து நடித்ததில்லை. படத்தில் புரட்சி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கனால கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பார்க்க முடியல. அதனால் வந்து வேலு நாச்சியார், காமராஜர் அண்ட் அம்பேத்கர்னு சொல்கிற சீன்ஸ்லாம் இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லாததுனால சலிப்பு தட்டுது. அடுத்தது நாடோடிகள் 1 வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து அந்த படத்தோட சாங்ஸ் தான். இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே ஸ்பீட் பிரேக்கராக இல்லைனாலும் பகப்பக சாங்கை தவிர மற்ற எல்லா பாட்டுமே வந்து சுமார் தான். ஓவராலாக படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாடோடிகள் 1 வந்து பார்த்திங்கன்னா நட்பு புரட்சி, காதல் புரட்சி அப்படின்னு இருந்தது. இதில் வந்து சமுதாய புரட்சி, அதாவது வந்து காஸ்ட் இல்லாத சொசைட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில் பண்ணி காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லைங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு வந்து புரட்சியான படங்கள்னால் பிடிக்கும், இல்லைன்னா டைரக்டர் சமுத்திரக்கனி அண்ட் சசிகுமாரோட கூட்டணி படங்கள்னால் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். படம் இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லைனாலும் படத்தில் வர சமுதாய கருத்துக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த படத்துக்கு டெய்லி 8 கொடுக்குற மார்க். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், பிங்க் லேக் எந்த நாட்டில் இருக்குது, அதாவது பிங்க் லேக் எந்த கண்ட்ரியில் இருக்குது. அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இந்த லேக்கோட தண்ணியை கையில் எடுத்து பார்த்தாலும் பபுள்கம் பிங்க் கலரில் தான் இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியோட உப்புத்தன்மை கடலை விட 10 மடங்கு அதிகமாம். க்வெஸ்டியன் ஆஃப் தி டே, அதாவது இன்னையோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக பால்ஸ் ஃபேஸ் பண்ண கிரிக்கெட்டர் யார், அதாவது இதுவரைக்கும் வேர்ல்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக பால் ஃபேஸ் பண்ண கிரிக்கெட்டர் யார். ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் தி கேமரா வாய்ஸ் ஓவர் செஞ்சுருப்பேன். இதுக்கப்புறம் வந்து டைரக்ட் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.